ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸ்பிரஸ் குக்கிங் அண்ட் வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம ராகி இட்லி தாங்க பார்க்க போகிறோம். எப்படி ரொம்ப ஈஸியாக செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல அரிசியை ஊற வச்சிடலாம். அதுக்கு ஒரு கப் இட்லி அரிசி எடுத்துருக்கிறேன். இதோட ஒரு கப் முழு ராகி எடுத்துருக்கிறேன். கால் கப் முழு உளுந்து எடுத்துருக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் கருப்பு உளுந்து கூட எடுத்துக்கலாம். கால் ஸ்பூன் வெந்தயம். இது எல்லாத்தையும் 2-3 தடவை நல்லா கழுவிட்டு 6 மணி நேரம் இது நல்லா ஊற வச்சு எடுத்துடலாம். 6 hour ஆயிடுச்சு. அரைக்கிறதுக்கு 1/2 hour முன்னாடி 2 tablespoons அவலை நல்லா கழுவிட்டு இதையும் சேர்த்து ஊற வச்சிடலாம். கிரைண்டரில் நல்லா ஆட்டி எடுத்தாச்சு. இட்லிக்கு நீங்கள் எந்த பதத்தில் அரைப்பீங்களோ அதே பதத்தில் தான் இதை அரைக்கணும். இதோட 1/4 spoon சால்ட் சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா கலந்துட்டு நம்ம இட்லிக்கு எப்படி 8 hour கிட்ட புளிக்க வைப்போமோ அதே மாதிரி தான் இது நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம இட்லி ஊற்ற வேண்டியது தான். 8 மணி நேரம் கழித்து நம்ம வந்து இட்லி ஊற்றிடலாம். இதை 8 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவும் நல்லா பொங்கிடுச்சு. இப்போ இதை இட்லி பிளேட்டில் ஒன்று ஒன்றா ஊற்றிடலாம். இதில் வந்து லைட்டாக நல்லெண்ணெய் தடவி இருக்கேன் இட்லி பிளேட்டில். இப்போ ஒரு ஒரு இட்லி மாவாக நம்ம வந்து ஊற்றிடலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம இப்போ உள்ள பிளேட்டை வந்து வச்சிடலாம். எப்படி நீங்கள் இட்லி வேக வைப்பீங்களோ அதே அளவுக்கு தான் இதுவுமே டைம் எடுத்துக்கும். அவ்வளோதான், நம்மளோட இட்லி வந்து பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. உடனே எடுத்துடாமல் ஒரு 5-10 நிமிஷம் வந்து மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்தீங்கன்னா சூப்பராக உங்களோட இட்லி பிளேட்டில் எதுவுமே ஒட்டாமல் சூப்பராக வந்துடும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ராகியில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. ரொம்பவே ஈஸியாக செஞ்சிட்டோம் இல்லையா இந்த இட்லி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். என்ஜாய் குக்கிங். தேங்க்யூ.